ஃபிலிம் டோ நேர்களேஷன் பணிவான வணக்கங்கள். எல்லா படத்தினுடைய டைட்டில் இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே வருதுன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் வந்து தன்னோட படத்துக்கு தி கோட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ரஜினி வந்து ஞானவேல் ரஜோட இயக்கத்தில் இயக்கிற அந்த படத்துக்கு வந்து வேட்டையன் அப்படின்னு வச்சுருக்காரு. இந்த வேட்டையன் டைட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிக ஒரு ஃபேமஸான டைட்டில். சந்திரமுகி அப்படின்ற ஒரு படம் எடுத்திங்கன்னா அதில் வந்து எல்லார் மனதிலையும் வந்து டாக்டராக வர ரஜினி பதியில, அந்த ஒரு ரெண்டு மூணு சீன் வந்த ராஜாவாக வர வேட்டையன் தான் பதிவு பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரஜினியோடைய அந்த மேனரிசம் சொல்கிறதுல இந்த லகலகலகலகலகன்றது பயங்கர ரீச் ஆகிடுச்சு. இப்போ அது ரெண்டு விஷயம் வந்து சந்திரமுகி படத்தில் ரீச் ஆகுது. ஒன்று, என்ன குடும்ப சரவணுது, இது வந்து பயங்கரமாக மிமிஸ் ஆகி பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் லகலகலகலன்னு சொல்லி ரீச் ஆச்சு. இந்த லகலகலன்னு வச்சு சிவாஜி படத்தில் லிவிஸ்டன் வச்சு ஒரு காமெடி சீனே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதே சந்திரமுகி டூன்னு சொல்லி லாரன்ஸை நடிக்க வச்சு, அதுலேயும் வந்து சந்திரமுகி டூவில் லாரன்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து லகலகலகலகன்னு அப்படி சொல்லுவார். இப்படி இப்படி வந்து மக்கள் மனதில் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆன அந்த நேம் தான் வேட்டையன். வேட்டையன்னா என்னது, ஒரு வேட்டை ஆடுதல்ன்ற மாதிரி ஒரு வேடன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து எல்லாற்றையும் வேட்டையாடுகிற ஒரு திறன் படைத்த ஒரு ஆள் பேர் தான் வேட்டையன். இதை தான் இப்போ ரஜினி படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. சரி, இந்த படத்துக்கு ஏன் இந்த டைட்டில் வச்சாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பட் என்னுடைய பார்வை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்க மாதிரி, என்னுடைய பார்வையில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி கிட்ட போனோம். ஏன்னா எல்லாமே வந்து எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலத்தில் சமமாக இருந்தவர்கள் யாருன்னா, புகழ் உச்சியில் எம்ஜிஆரும் சிவாஜியும் சமமாக இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து நடிப்பு மூலம், தான் செய்த தன்னால் முடிந்த உதவிகள் மூலம், தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தன்னுடைய பொருள் உதவி மூலம் மக்கள் மனதில் மிகப்பெரிய இடத்தை பெற்றார். ஆனால் நடிப்பு மூலம் ராட்சச நடிப்பு நாயகனாக இருந்த ஒரு சிவாஜி அந்தளவு புகழ்பெற்றார். அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்க காலகட்டத்தில். அதற்கப்புறம் யார் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல், இவங்க தான் ரெண்டு பேர் இருந்தாங்க. இதே மாதிரி தான் எப்படி வந்து மேலோட்டமாக மக்கள் மனதில் போய் எம்ஜிஆர் சென்றடைஞ்சு மிகப்பெரிய புகழ் உச்சாணிக்கு போனாரோ, தன் உயிரை கொடுத்த நடித்து சிவாஜி எப்படி மிகப்பெரிய உச்சாணிக்கு போனாரோ, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே ரஜினி வந்து அசால்ட்டாக வந்து ரெண்டு மூணு ஸ்டைல் பண்ணி புகழ் உச்சரிக்கு போனார். ஆனால் பத்து வேடங்கள் நடித்து, பத்து மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மேக்கப் போட்டு உயிரை கொடுத்து நடித்த திரு கமலஹாசன் அந்தளவு ஈக்கலாக வந்தார் உலக நாயகனா. அப்போ சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அதுக்கப்புறம் தலைமுறை என்ன வருதுன்னா விஜய் அஜித் வருது. இந்த விஜய் அஜித் வந்து காமனாக போயிட்டு இருக்க நேரத்தில் அஜித் வந்து தன்னுடைய மன்றங்களை கலைக்கிறாரு. தன்னை வந்து அல்டிமேட் ஸ்டார்னெலாம் எதுவும் கூப்பிடாதீங்க, என்னை வெறும் அஜித் குமார் மட்டும் கூப்பிடுங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நான் சாதாரணமாக ஒரு படம் வருவேன், படம் ரிலீஸ் ஆகும், முடிஞ்சால் பாருங்கள், முன்ன வேலையை பாருங்கன்ட்டு அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் சினிமா துறையின் மேலும் தன்னுடைய ஆர்வத்தை அவர் செலுத்தலை. வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் பண்ணுறாரு. தனக்கு பிடித்தமான துப்பாக்கி சுடுதல், சைக்கிள் ஓட்டுறது, கார் ரேஸு, பேராஷூட்டு, ஹெலிகாப்டரில் பறக்க வைக்கிறது, இந்த மாதிரி தனக்கு பிடித்த சாகசங்கள். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் ஒரு டூ வீலர் ரைடு போய் வெளிநாடுகளில் எப்படி சுற்றி பார்க்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன இருக்குது, அதற்கான மேப்ஸ் என்ன இருக்குது, அதனால் அதுக்கான ரீச்சிங் பிளேஸு, ஹோட்டல்ஸு, ரிசார்ட்ஸு, எப்படி தங்கணும், எப்படி எப்படி அந்த பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்ளுன்ற சம்மந்தமான ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதை வந்து அஜித் அவர்கள் ரன் பண்ணிகிட்ருக்கார். அப்போ போட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அஜித் அப்படியே மெல்லோட்டமாக வந்து விஜயோட போட்டி போடாமல் அவர் பாட்டு விலகி அவரோட வேலையை பார்த்துட்ருக்கப்ப, அஜித் நமக்கு வேணாம், இனிமேல் நம்ம நேரடியாக மோதுவோம், யார்கிட்ட மோதுவோம்னா ரஜினிகிட்ட மோதுவோம், ஏன்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வாரிசு படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய தில் ராஜு வந்து உனக்கு வந்து கொளுத்தி போடுறார். தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி இல்லை, தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் திரு விஜய் அவர்கள் தான், ஏன்னா அவர் தான் அதிகமான வசூல் கொடுக்குறாரு, அவர் தான் நாங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஓடாத வாரிசு படத்துக்கு போய் கேக்கெலாம் ஊட்டி ஒரு காமெடி பண்ணானுங்க அந்த டைமில். அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்ன்றது வெளியே போயிட்டு விஜய் ரஜினி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மோதனா பெரிய ஆள் தான் மோதனம், திங்க் பிக்யா, பெருசாக மோதனையா, பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மோதல்னா விஜய் சூப்பர் ஸ்டாரா, ரஜினி சூப்பர் ஸ்டாரா, இப்படி போயிட்டுருக்கு. அப்போ தான் ரஜினியோட ஜெயிலர் படத்தினுடைய பாட்டு வருது. குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க நூறு பேர் அப்படின்னு அடித்து தூக்குறாரு ரஜினி ஜெயிலர் பாட்டில். இப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா அது, நம்ம வந்து மோதிரம் பெரிய இடத்துலாம் மோதிட்டோன்னா நம்ம ரஜினியை பீட் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆகலாம், நம்ம தான் சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதுக்கு நெய் ஊற்றி வளர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்க நிலையில் லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் தான் அதுக்கு வந்து அணைக்கிறார். இல்லை, எப்படி வந்து விஜயகாந்துக்கு வந்து புரட்சி கலைஞரோ, எப்படி புரட்சி தமிழ் திரு சத்யராஜுக்கோ, எப்படி மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கோ, எப்படி வந்து நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்களுக்கோ, அதே மாதிரி உலக நாயகன் எப்படி கமல் அவர்களுக்கோ, அதே மாதிரி தலனா அஜித், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு அப்போ தான் அந்த புள்ளியை வச்சு முடிக்கிறார் இந்த கான்ட்ரவர்சியை. அதற்கு முன்னாடி வந்து வார்த்தை போரெல்லாம் பார்த்தீங்கன்னா
ரஜினி வந்து இந்த மாதிரி வந்து தன்னை சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு விஜயோட ரசிகர்கள் சொல்கிறத விஜய்க்கு கண்டிக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்கிறார். ஜெயில் படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ஒரு காக்கா கதை சொல்கிறார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு காக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் பறக்கும், அதுக்கு மேலே வந்து அது பறக்க முடியாது. ஆனால் கழுகு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு பறக்கும். அந்தமாரி கழுகு பறக்கிறப்ப நிறைய சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து கழுகை டச் பண்ணும். என்ன இப்படி ஒரு டச் பண்ணி பார்ப்போம். அந்த கழுகு அதை பற்றி எதுவுமே கவர் பண்ணாமல் சல்லுன்னு மேலே பிறந்து ஹைட்டில் போய் தன் இலக்கு அடைஞ்சிரும். நான்லாம் கழுகு மாதிரி, சில பேர் காக்கா மாதிரி, குருவி மாதிரிலாம் வந்து என்னை தொட்டு பார்க்குறாங்க, அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நான் வந்து அடைய வேண்டிய உயரத்துக்கு அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கழுகு கதையை சொன்னார். இதற்கு வந்து பதிலடி உடனே விஜய் வந்து லியோ படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கொடுப்பார்னு எல்லாம் நினச்சிருக்க நேரத்தில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ட்ராப் ஆச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் லியோ படத்தை ஓடாத லியோ படத்துக்கு வெற்றி விழா அவங்க கொண்டாடுறாங்க. அதில் இவருக்கு பதில் சொல்கிறார், இந்த மாதிரி மூணு வேடர்கள் போகிறப்ப ரெண்டு வேடர்கள் வந்து அங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய முயல், சாதாரணமாக இருக்கக்கூடிய மானுக்கு மட்டும் குறி வச்சு அவங்க தாக்குறாங்க. ஆனால் ஒரு வேடன் மட்டும் யானைக்கு குறி வச்சு தன் ஈட்டியை வந்து எம்புறான். பெரிய விஷயத்துக்கு நம்ம வந்து குறி வைக்கணும், அதாவது சூப்பர் ஸ்டார்ன்றது பெரிய விஷயம். நான் முயல் யானை மாதிரி வந்து நாங்கள் எதிர்பார்த்தாலும் லியோ படம் ஓடலை, இது முயலும் மான் மாதிரி ஓடலை. ஆனால் நாங்கள் பெரிய இடத்தை ரீச் பண்ணி அதை டச் பண்ணிட்டோம். அந்த மாதிரி எங்கள் படம் அடுத்த படம் வந்து மிகப்பெரிய லெவலாக வந்து எல்லாத்தையும் தோஷம் பண்ணி திங்க் பிக் ஏம் பிக் பெருசாக ஏம் பண்ணி அந்த ஈட்டியை எரிஞ்சிட்டு அதை அந்த ஈட்டியை வந்து யானை மேலே பட்டு இந்த யானை சாவல்னாலும் இவன் தான் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சார். இப்போ எதுக்கு இவ்வளோ கதையை நான் சொல்கிறேன்னா, இந்த எல்லா கதைக்கும் விடை தான் எங்கே இருக்குது இந்த படத்தினுடைய ரஜினியுடைய ஞானவேல் டைரக்ஷனில் நடிக்கிற ரஜினியுடைய அந்த வேட்டை என்ற டைட்டில் பதில் சொல்லும். ஏன்னா வேட்டைன்னா வேட்டைக்காரவன், நீ காக்காவாரு முயலாறு, ஏன் நீ யானையாறு புலியாறு சிங்கமாறு சிறுத்தையாறு எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சிருவேன் அப்படின்றது தான் சொல்லாமல் சொல்லுவது. இங்கே இது நாள் வரையும் திரு விஜய் சொன்ன குட்டி கதைகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் தான். ஏன்னா விஜயாவே ரியல் லியோ படத்தினுடைய வெற்றி வேலை வச்சிட்டார், ஃபுல் ஸ்டாப், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இருந்தாலும் நேரடியாக அதை சொல்லாமல் நீ யானைக்கு ஏன் பண்ணாலும் சரி, புலிக்கு ஏன் பண்ணாலும் சரி, சிங்கத்துக்கு ஏன் பண்ணாலும் சரி, எந்த மிருகத்துக்கு நீங்கள் ஏன் பண்ணாலும் உங்களை எல்லாம் வேட்டையாடி விடுவேன் அப்படின்றது தான் இந்த டைட்டில் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரஜினி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் நல்லனை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.